அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு ஹோத் நிசா. உங்கள் ஃப்ரெண்ட் நிசா பேசுகிறேன். இப்போ நான் பார்க்க போகிறது கிராமத்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்கி சின்ன போகலாம். ஒரு பாத்திரத்தில் 50 ஆயில் ஊற்றிங்க. அதில் வெண்டைக்காயை நல்லா வதக்கி எடுத்துடலாம். நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கும். அதனால் நம்ம வதக்கி எடுத்துக்கிறோம். இப்போது அதே எண்ணெயில் தாளிச்சிக்கலாம். 4 பச்சை மிளகாய் கீதி போட்டிருக்கேன். வெந்தயம் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். கருவேப்பிலை சிறிது. ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் சீக்கிரம் வாங்கிறதுக்காக கொஞ்சோண்டு சால்ட் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 தக்காளியை அரைச்சி ஊற்றியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், குழம்புத்தூள் 3 ஸ்பூன் போட்டுங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ வதக்குனா வெண்டைக்காயை போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. ஓ, எலுமிச்சளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அப்போ அதே ஊற்றியிருக்கேன். புளி வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். தேவையான சால்ட் போட்டுங்க. இது மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குண்டு. இது சாதத்தோடு ஒரு பொரியல் வச்சு ஒரு அப்பளம் வச்சு செய்து சாப்பிடும் போது அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.